சராசரியா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல பலரும் பாசம் காட்டுவாங்க, ஆனா அது எந்த பாசமும் தாய் பாசத்துக்கு நிகரானது கிடையாது. ஏன்னா தாய் தான் நம்மளை பெற்று வளர்க்கறதுல ஆரம்பிச்சு நமக்கு தேவையான பல விஷயங்களை செஞ்சு கொடுப்பா. நம்மளை ஜாக்கிரதையா வளர்க்கறதுல இருந்து நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணு கருத்துமா செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவை பார்த்து பயப்படுற குழந்தை கூட அம்மா கிட்ட அவ்வளவு அன்பா இருக்கும். இதுதான் அம்மாவுக்கான வலிமை. அப்படி இறந்து போன ஒரு தாய்க்கும் மகனுக்குமான பாச போராட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சின்ன மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய குடும்பம் ஒன்று வசிச்சுட்டு வராங்க. இவங்களை ஏன் பெரிய குடும்பம்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க வீட்டில் இப்போவும் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அந்த அப்பாவுக்கு ஒரு தம்பின்னு குடும்பம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரெண்டாவது பையனுக்கு மனநில சரியில்லாதனால அந்த வீட்டில் எல்லாருமே அவரை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த பையனை ரொம்பவே பாசம் காட்டி வளர்த்தது அவங்களோட அம்மா தான். வயதானாலும் தன்னோட பையனுக்காக நிறைய வேலைகளை அவங்களே கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்களும் அவங்களுக்கு உதவுவாங்க. ஆனா அந்த பையனுக்கு அவங்க அம்மா மேல அவ்வளவு பாசம் இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாதனால அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த இறந்த செய்திக்கு ஊர் மக்கள் எல்லாம் கூடி அந்த உடலை அந்த வீட்டுல வச்சிருந்தப்போ எல்லாருமே பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க. அப்போ அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அவங்களோட பையனும் பயங்கரமா கதறி கதறி அழுதுருக்கிறாரு. கடைசியில அந்த பாடியை தூக்கி சுடுகாட்டுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுக்க போறாங்க. ஆனா அந்த மனநிலை சரியில்லாத பையன் அவங்க அம்மாவோட பாடியை எடுக்க விடாம அவங்க அம்மாவோட பாடி மேலேயே படுத்துட்டான். எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பலரும் சமாதானப்படுத்தி பார்த்தும் அந்த பையனை அவங்ககிட்ட வந்து பிரிக்கவே முடியல. அவன் பயங்கரமா கதறி கதறி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறான். கடைசியில அவங்க அப்பா வந்து ஒரு வழியா சமாதானம் பண்ணி அவரை அங்கிருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுடுகாட்டுக்கு அந்த உடம்பை எடுத்துட்டு போறாங்க. இந்த சம்பவம் அங்க இருக்கவங்க எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. என்னதான் மனலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மற்றவங்களை காட்டிலும் மனலம் பாதிக்கப்பட்ட இந்த பையன் ரொம்பவே அவங்க மேல பாசமா இருந்தது அங்கிருந்த பலரையும் நெகிழ்ச்சி அடைய வச்சு கண்கலங்க வச்சிருக்குது. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க கோலிசோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.